இந்திய அணியுடனான வெற்றிக்கு காரணம் இதுதான். ஜோ ரூட் என்ன சொல்கிறார்? இங்கிலாந்து சென்றுள்ள கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்து அணியுடன் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றது. இந்த தொடரில் முதல் 4 போட்டிகள் முடிவில் 3 போட்டியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி 3-1 என்ற கணக்கில் தொடரை ஏற்கனவே கைப்பற்றிவிட்ட நிலையில் இரு அணிகளுக்கு இடையான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி லண்டனின் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி தனது 2வது இன்னிங்ஸிற்கு பிறகு இந்திய அணிக்கு 464 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. இதனையடுத்து 464 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சாத்தியமில்லாத இலக்கை துரத்தி களமிறங்கிய இந்திய அணிக்கு ஷிகர் தவான் 1 ரன்னிலும், அடுத்து வந்த புஜாரா மற்றும் கோலி ரன் எதுவும் எடுக்காமலும் விக்கெட்டை இழந்து அடுத்தடுத்து வெளியேறினர். பின்னர் கே எல் ராகுல் 149 ரன்களும், ரிஷப் பண்ட் 114 ரன்களும் எடுத்து கை கொடுத்தாலும் மற்ற வீரர்கள் யாரும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு ரன் குவிக்க தவறியதால் 345 ரன்கள் மட்டுமே எடுத்த இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் 118 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றி நேற்றுடன் ஓய்வு பெறும் அலெஸ்டர் குக்கை வெற்றியுடன் வழியனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இந்த தொடர் குறித்து இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோ ரூட் பேசியதாவது, இது கடும் சவால் நிறைந்த தொடர். இந்த தொடரை இழந்திருந்தாலும் இந்திய அணி இந்த தொடரில் அபாரமாகவே விளையாடியது. கிரிக்கெட் ரசிகர்களும் இந்த தொடரை ஆர்வமுடன் பார்த்திருப்பார்கள் என்று நினைக்கிறோம். இந்திய அணி அபாரமாக பேட்டிங் செய்தது. இந்திய அணியின் அபார பேட்டிங் மூலமே கடைசி நேரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அலெஸ்டர் குக் போன்ற வீரர்கள் இங்கிலாந்து அணிக்கு அதிகமாக கை கொடுத்துள்ளனர். எங்கள் அனைவரையும் விட ஜேம்ஸ் ஆண்டர்சன் குக்கை அதிகமாக மிஸ் செய்வார். அடுத்தடுத்த தொடர்களிலும் இதே போன்று சிறப்பாக விளையாட முயற்சிப்போம் என்றார் கேப்டன் ஜோ ரூட். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.